எங்கேயாவது அடிபட்டு கால்களில் வீக்கம் வர்றது, தசை பிசகி போகிறது, நரம்பு சுருட்டல், இரத்தக்கட்டு இதெல்லாம் இருந்ததுன்னா இதை குணமாக்குறதுக்கு இந்த வீட்டு வைத்திய முறை ரொம்ப உதவும். இந்த காணொலியை பார்க்க வந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். வாங்க இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். இதுதாங்க கற்றாழை. இதை குமரி, தாழை, சோற்று கற்றாழை அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது சதப்பத்தோடு இருக்கும். இதோட ரெண்டு பக்கத்துலேயுமே முள்ளாக இருக்கும். இந்த கற்றாழை மடலை நறுக்குனா அந்த இடத்துல இதை மாதிரி மஞ்சள் நிறத்தில் ஒரு திரவம் சுரக்கும். நாம் இந்த கற்றாழையை உள்ளுக்கு பயன்படுத்துகிறப்ப நல்லா தண்ணியில் 7 முறை அலசிட்டு இந்த மஞ்சள் நிறப்பால் போனதுக்கு அப்புறம்தான் பயன்படுத்துவோம். ஆனால் இந்த மஞ்சள் நிறப்பாலை சேகரித்து காய வச்சு பாடம் செய்கிறது தான் கரியபோலம், கரிபவளம், மூசாம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா கருப்பாக பிசின் மாதிரி இப்படி இருக்கும். பொதுவாக நல்லா முதிர்ச்சி அடைஞ்ச கற்றாழையிலேருந்து எடுப்பாங்க. சரி, இது எங்கே கிடைக்கும்? எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயுமே இது கிடைக்குங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, சில நோய்களுக்கு உள்ளுக்கு மருந்தாகவும் இதை பயன்படுத்துகிறாங்க. உங்களுக்கு எதுக்காகவாவது நாட்டு வைத்தியர் உள் மருந்துக்கு பயன்படுத்த இதை வாங்கிட்டு வர சொன்னால், இந்த மூசாம்பரத்தை நாட்டு மருந்து கடைகளில் வாங்குறப்ப இது உள்ளுக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டுட்டு வாங்குங்க. ஏன்னா ரெண்டு வகையில் கடையில் விற்கிறாங்க. வெளிப்பூச்சிக்கு தனியாகவும் உள்ளே சாப்பிட்றதுக்கு தனியாகவும். முக்கியமான விஷயம், தகுந்த மருத்துவரோட அனுமதி இல்லாமல் நீங்களாக சுயமாக இதை உள்ளுக்கு எடுத்துக்கவே கூடாது. இப்போ நாம் இதை வெளிப்புற பூச்சிக்கு தான் பயன்படுத்த போகிறோம். நீங்கள் இதை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் ஆன்லைன்லேயும் கிடைக்குது. அதுக்கு இந்த காணொலிக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்கும் கொடுத்துருக்கேன். நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். சரி, எதுக்கெல்லாம் இது பயன்படும்? எங்கேயாவது அடிபட்டு அதனால் உங்களுக்கு வீக்கம் உண்டானுச்சுன்னு வச்சிங்களேன், அதை இது குறைக்கும். நரம்பு பிசகிக்கிறது, சுளுக்கு, சத பிசகல் இதை மாதிரி இருந்தால் அதுக்கும் இது ஒரு அருமையான மருந்து. இரத்தக்கட்டு இருந்ததுன்னு வச்சிங்களேன், அந்த இரத்தக்கட்டை படிப்படியாக சரி பண்ணும். இது தோல் வெடிப்பு, வெட்டு, தீக்காயம் இதுக்கு எல்லாமே பயன்படுது. சரி, எப்படி இதை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சுக்கணுங்க. அதில் உங்கள் தேவைக்கேற்ப தண்ணீரை விட்டுக்கணும். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீரை பயன்படுத்தணும். இப்போ இந்த கரியபவளத்தை தேவைக்கேற்ப இந்த தண்ணியில் சேர்த்துக்கிறேன். இதை கொதிக்க வைக்கணுங்க. இதை கொதிக்க வைக்கிறப்ப தீயை ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது, குறைவான தீயில் கொதிக்க வைக்கணும். தண்ணி சூடாக சூடாக இது அப்படியே தண்ணியில் கரைய ஆரம்பிச்சிடும். இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னு வச்சிங்களேன் பாத்திரத்தோடு ஒட்டிக்கும். இந்த கரியபவளம் எல்லாம் நல்லா கரைஞ்சிடணுங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருக்கணும், சொல்லப்போனால் குழம்பு பதத்தில் இருக்கணும். இப்போ அடுப்பை நிறுத்திடுங்க. இது கொஞ்சம் சூடு ஆறுற வரைக்கும் பொறுத்துக்கணும். அப்புறமா ஒரு அரை மூடி எலுமிச்சை சாறையும் இதில் நீங்கள் சேர்த்துக்குங்க. ஓரளவுக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கிறப்ப கையால் இதை அப்படியே எடுத்து காயம் வீக்கம் உள்ள பகுதிகளில் இதை தடவணும். தடவுனீங்கன்னா அந்த இடம் சுருக்கு சுருக்குன்னு பிடிச்சி இழுக்கும். இங்கே பாருங்கள், இந்த கால் வீக்கத்துக்கு இது நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதை பொறுக்கிற சூட்டில் அப்படியே கையால் எடுத்து வீக்கம் உள்ள பகுதிகளில் தடவணும். காலையில், மதிய வேலைகளில், இரவு வேலைகள்லன்னு ஒரு நாளைக்கு 3 வேளையும் தடவணும். இரவு நேரத்தில் தடவுனா காலையில் தண்ணியை விட்டு அலசிடலாம். இதை தடவி காயிற வரைக்கும் எதுலேயும் படாமல் இருக்கணுங்க. இல்லைன்னு வச்சிங்களேன் எல்லா இடமும் கரையாயிடும். தடவுன அந்த இடம் சுருக்கு சுருக்குன்னு பிடிச்சி இழுக்கும். அதனால் பயப்படாதீங்க. இது 1-2 நிமிஷத்தில் காஞ்சிடும். இதை எவ்வளவு நாள் வீக்கம் உள்ள பகுதியில் தடவணும் அப்படிங்கிறது உங்கள் வீக்கத்தோட நிலையை பொறுத்தது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அடிபட்டு அந்த இடம் வீங்கி கல் மாதிரி இருக்கும். அப்போ இதை அந்த வீக்கத்தில் தடவுனீங்கன்னு வச்சிங்களேன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கெட்டித்தன்மை போய் அந்த இடத்துல வீக்கம் மறைஞ்சி மென்மையாகிடும். அங்கே இருந்த வலியும் இருந்த இடம் தெரியாமல் போயிடும். இதில் எந்த பக்க விளைவுமே கிடையாதுங்க. சத வீக்கம், பிசகு, அடிபட்ட வீக்கம், இரத்தக்கட்டு இதெல்லாம் ஏற்பட்டால் ஒரு முறையாவது இதை நாட்டு மருந்து கடைகளில் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். அதுக்கப்புறம் இதோட மகத்துவத்தை நீங்கள் கண்டிப்பாக எல்லார்கிட்டையும் சொல்ல ஆரம்பிப்பீங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் விருப்பத்தை உடனே தெரிவிங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த காணொலியை பகிருங்க. உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க.